सच्चिदानन्दरूपाय हेतवे तापत्रय विनाशाय श्रीकृष्णाय वयं नमः वागीशायस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं नृसिंहम् अहं भजे जन्माद्यस्य यतोऽन्वयादितरतश्चार्थेष्वभिज्ञः स्वराट् तेने ब्रह्महृदाय आदिकवये मुह्यन्ते यत्सूरयः तेजो वारिमृदां यथाविनिमयो यत्र प्रसर्गो मृषाद् धाम्ना सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि अस्म नमो भगवते वासुदेवाय धीमह युर्जययां ब्रुवं जगद्गु विलज्जमानयास ईक्षापथे अमुया ममाहम इति दुर्धिया। द्रव्य कर्मच स्वभावो स्वभा जीव परो ब्रम्ह नर्थ अस्त तत्व नाराएणपरा वेद देवा नारायण अंगजा नाराएणपरालोका नारायणपरा मखा नारायण तपा ज्ञानं नारायण नाराएणपरा गति तस्यापि से கூட்டஸ்தகிலாத்மனா சிருஜியம் சிருஜாமி சிருஷ்டோ அகம் ஈக்ஷயா இவ ஈக்ஷயா ஏவ அபிச்சோதிதா இங்க பிரம்மாட்ட வந்து நாரதர் கேள்வி கேட்கிறார் நீங்க எப்படி எதை ஆஹ் பேஸ் பண்ணி உங்களுடைய சிருஷ்டிங்கிறது ஏற்படுறது யாரு உங்களுக்கு அதிர்ஷ்டான பூதமா இருக்கா யாரு பிரேரகனாக இருக்கார் ஏன்னா நீங்க வந்து சிருஷ்டி பண்றதா தான் நான் பாக்குறேன் உங்களுடைய கைவசத்துல தான் சகலமும் இருக்கிற மாதிரி எனக்கு தென்படுறது ஆனா நீங்க உட்காந்துட்டு தப்போஸ் பண்றத பார்த்தா உங்களை காட்டிலும் பரகா உங்களை காட்டிலும் வசதியா ஒருத்தர் இருக்கணுங்கிறதுக்காக நான் கேள்வி கேட்கிறேன்னு விட்டு கேட்கிறார் அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் இங்க பதில் வந்து பிரம்மா சொல்லிட்டு வரார் சொல்லும் பொழுது தஸ்மை நமோ பகவதே வாசுதேவாயர் தீமஹி அந்த வாசுதேவனுக்கு நான் என்னுடைய நமஸ்காரத்தை நான் வந்து சொல்றேன் ஏன்னா அவர் வந்து மாயையை எடுத்துண்டு அந்த மாயைக்கு தான் வசப்படாமல் இருந்து கொண்டு அந்த மாயையை வைத்து இந்த சிருஷ்டியை ஆரம்பிக்கிறார் அதனால என்னென்னலாம் இந்த சிருஷ்டியில இந்த உலகத்துல நம்ம பாக்குறோமோ சகலமும் அந்த நாராயணன் பரகா சோ நாராயணன அதிஷ்டானமாக வைத்து கொண்டிருப்பவைகள் தசியாபி திரஷ்டுஹூ ஈஷஸ்யா இப்ப நான் சிருஷ்டி பண்றேன்னு நீ பாக்குற விஷயம் இருக்கே அது அவருடைய அந்த பரம்பொருளினுடைய ஒரு சிருஜியம் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது அதாவது சிருஷ்டிக்க தகுந்தது அத நான் சிருஷ்டி பண்றேன் எப்படின்னா அவருடைய இக்ஷயா ஒரு அஹ் ஒரு பிரபுவால பண்ண முடியாததுங்கிறது கிடையாது பிரபுவனுடைய பார்வையில சூப்பர்விஷன்ல காரியம் நடக்கிற மாதிரி ஒரு ஒர்க்கர் வந்து அன்டில் ஏன்னா ஒரு சூப்பர்வைசர் வந்து ஒரு வர்க்கர்னுடைய ஒரு வேலையை தெரிஞ்சுக்கலன்னா அவனால அந்த சூப்பர்வைசரா இருக்க முடியாது அதனால பகவானுக்கு வந்து சிருஷ்டிங்கிற ஒரு காரியம் தெரியும் அவரால பண்ண முடியும் அவருடைய ஒரு ஒரு பார்வையில் இந்த அடியாள் வேலை செய்யற மாதிரி இங்க வந்து நான் வேலை செய்யறேன்னு பிரம்மா தன்னை பத்தி சொல்லிக்கிறார் ஈக்ஷையா ஏவ அபிச்சோதிதா அந்த பகவானுடைய ஒரு ஈக்ஷையா பார்வையினால் அபிச்சோதிதா கட்டாக்ஷத்தினால ஒரு தூண்டப்பட்டவனான நான் இந்த ஒரு உலகத்தை சிருஜியம் இந்த உலகத்தை நான் சிருஷ்டி செய்கிறேன் ஏன்னா அவர்தான் வந்து திரஷ்டா ஈஷகா கூட்டஸ்தா அகிலாத்மா அஹ் ஏகோதேவகா சர்வ பூதாந்தராத்மான்னு சொல்ற மாதிரி ஒரே ஒரு பகவான் தான் ஒரே ஒரு பரம்பொருள் தான் எல்லா பூதங்களுக்கும் அந்தராத்மாவாக இருக்கார் அகிலாத்மனகா கூட்டஸ்தகா மாயையுடன் கூடினவராக ஆகிறார் அந்த மாயை இவருக்கு வசமாக இருக்கு அதனால ஈஷகா இதெல்லாம் காட்டிலும் இந்த விஸ்வத்தை சிருஷ்டி பண்ணிட்டோ அவர் எங்கேயோ போயிடுறாரா நமக்கும் அவருக்கும் சம்பந்தம் இல்லையான திரஷ்டா அவர் சாட்சி பூதமா அங்க இருந்து இருக்கார் அதனால நமக்கு வந்து அஹ் இருந்துட்டுதான் இருக்கார் எங்கேயோ சிருஷ்டி பண்ணிட்டு நீங்களெல்லாம் பார்த்துக்கோங்கட்டு கவர்மெண்ட்ட கொடுத்துட்டு அந்த பக்கம் போற மாதிரி கிடையாது சோ திரஷ்டாவாகவும் அவர் சாட்சி பூதமாகவும் இருந்துன்னு இருக்காருன்னு சொல்லி அந்த பகவானுடைய ஒரு சிருஜியம் அதைதான் நான் சிருஷ்டி செய்யறேன்னுட்டு பிரம்மா இங்க சொல்றார்

சில சமயம் வந்து ஒரே கான்செப்ட் நமக்கு வந்து ஒரு தடவை சொன்னா புரிய மாட்டேங்கிறது அதனால பாகவதத்துல அங்கங்க அவ சொல்லிட்டே வரா இந்த ஏன்னா சுகர் எப்படி புரிஞ்சிட்டு இருக்காருங்கிறது நமக்கு தெரியும் அடுத்தது பிரம்மா அவருடைய ஒரு பர்சப்ட் பர்செப்ஷன்ல எப்படி இருக்கு எப்படி அந்த பரம்பொருள் இருக்கு தன்னை எப்படி ஆட்டி வச்சாருங்கிறது தெரியணும் மொழியம் அதனால அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து சொல்றாங்க ஒரே விஷயத்தை எடுத்துட்டோம்னா பல பேர் பல விதமாக அந்த விஷயத்த பார்க்கலாம் அதனால இங்க வந்து ஒவ்வொருத்தர் அதே விஷயத்தை சொல்ற மாதிரி இருக்கும் ஆனா அவர்களுடைய கண்ணோட்டம் வேற இங்க பிரம்மாவனுடைய கண்ணோட்டம் என்ன நான் சிருஷ்டி பண்ற மாதிரி உனக்கு தோணினா கூட எனக்கு அதிர்ஷ்டான பூத்தமா ஒருத்தர் இருக்கர் அந்த விபு அந்த சர்வவியாபியாக இருக்கக்கூடியவர் மாயை எடுத்துக்கிறார் மாயையில இருக்கக்கூடிய மூன்று குணங்களுக்கு ஆதாரமாக அந்தந்த வேலையை செய்வதற்கு ஒரு ஒரு ஈஸ்வரன் வரார் இங்க நிர்குண குணமே இல்லாத அந்த பகவானுக்கு விபோஹோ நிர்குணசிய விபோகோ நிர்குணமான குணங்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய அந்த விபுவான சர்வ வியாபியாக இருக்கக்கூடிய ஈஸ்வரனுடைய குணாகா திரைய மாயையா அந்த மாயையினால் திரையா குணாகா கிரகிதாக மூன்று குணங்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டன குணமே இல்லாமல் இருக்கக்கூடிய அவர் மாயையுடன் சேர்ந்து கொண்டு அந்த மாயையில் இருக்கக்கூடிய மூன்று குணங்கள் ஒவ்வொரு சமயத்துக்கு எடுத்துக்கிறாரு எது சத்வம்ங்கிறது காலே ஸ்திதி சர்க்க நிரோதேஷு சிருஷ்டி ஆஹ் இல்ல இல்ல இது வந்து யதாசங்கியமா போடலன்னு நினைக்கிறேன் அந்த இடத்துல ஏன்னா சத்வகுணம் வந்து உங்களுக்கு சிருஷ்டின்பா ஆஹ் ரஜோகுணம் வந்து ஸ்திதி காலம் ஆஹ் நிரோதம் அதாவது பிரளயம் வந்து உங்களுக்கு தமசு பிரதானமா இருக்கு அப்படின்னு தான் சொல்றா சோ இங்க வந்து சத்வம் ரஜ்தமஸ் சத்வம் ரஜஸ்தமஸ் என்கிற மூன்று குணங்கள் அந்த மூன்று குணங்களை ஸ்திதி ஸ்திதி காலம் அதுக்கப்புறம் சர்க்க காலம் நிரோத பிரளய காலம் இந்த காலங்களில் இம்மூன்று குணங்களையும் சத்வ தமஸ் தமஹா இரையக குணாக கிரகிதாகா இவைகள் எடுக்கப்பட்டன எதனால் எடுக்கப்பட்டன நிர்குணசிய விபோகோ மாயையா நிற்குணமாக இருந்துண்டு அப்படின்னா இவருக்கும் அந்த குணங்களுக்கும் சம்பந்தம் இல்லை இவருடையதுதான் மாயா கீதையில மம மாயா துரத்தியாங்கிறார் அவருடைய மாயையா இருந்தா கூட அந்த மாயை வந்து அவர் கையெடுக்கும் பொழுது அவருக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை இதுதான் டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜீவன் அண்ட் ஈஸ்வரன் ஜீவனுக்கும் அந்த மாயை இருக்கு அவனுக்கு கிஞ்சிக்ஞன் அவனுக்கும் அஜ்ஞானமுங்கிறது இருக்கு ஆனா அந்த மாயையில கட்டுப்பட்டவனாக இருக்கான் நிர்குணனாக அங்க நிக்கல பிகாஸ் அவனுக்கு அந்த கான்சியஸ்னஸ் அவேர்னஸ் இல்ல அந்த இடத்துல அதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கையில சொல்றார் நனு குதா அயம் ஜீவேஸ்வர விபாக எதா துவம் பிரேரியா சஜ பிரேரகா சாத் இதி அபேட்சாயம் ஜீவேஸ்வர விபாக ஹேதும் ஆக திரிபிகி மூன்று ஸ்லோகங்கள்ல இப்ப சொல்ற இந்த ஸ்லோகத்துல வந்து அகம் சிருஷ்டா நான் அவரால் சிருஷ்டிக்கப்பட்டு தேனையா நான் வந்து சிருஜாமி சிருஷ்டிக்கிறேன்னு பிரம்மா சொல்றார் அப்போ வாட் இஸ் ரீசன் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பிரே நீங்க வந்து தூண்டப்படுபவர் அப்படின்னும் நீ அவர் வந்து பிரேரகா பரம்பொருளானவர் பிரம்மா பிரம்மன் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு பிரேரகன் ஆயி இருக்கிறதுக்கும் என்ன காரணம் அது எப்படி அந்த ஒரு டிஃபரென்ஷியேட் பண்ண முடியும் ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் பிரம்மாங்கிறது இங்க வந்து ஜீவனா ஈஸ்வரனா அந்த ஒரு ஒரு ஆஸ்பெக்ட்ல அவர் பாக்கல இங்க வந்து பிரம்மாங்கிறவர் ஒரு ஆஸ்பெக்ட்ல பார்க்கும் பொழுது ஈஸ்வரன் அவர் வந்து அந்த மாயையை எடுத்துட்டு அந்த சத்துவ பிரதானமா இருக்கும் பொழுது சிருஷ்டிய பண்ணா கூட அந்த இடத்துல ஈஸ்வரன் அவருக்கு பேர் வருது ஜீவனுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம் இப்ப நானும் தான் பிரேரியன் எனக்கும் தான் அந்த பரம்பொருளானவர் பிரேரகன்னு சொல்றோம் அப்படி இருக்கும் பொழுது எப்படி நமக்கு வந்து இது இந்த ஒரு ஜீவனுக்கும் அந்த பிரம்மாவுக்கும் என்ன வித்தியாசம்ங்கிறதுக்கு கேட்கிற வெறும் சத்துவ பிரதானமா இருக்கும் பொழுது சதுர்முக பிரம்மா நமக்கு வந்து அப்படி கிடையாது மூன்று குணங்களும் சேர்ந்து வருது நமக்கு ஜீவனாக இருக்கும் பொழுது அதனால ஜீவேஸ்வர வேதத்துக்கு இங்க சொல்றார் நிர்குணசிய அபி ஈஸ்வரஸ்ய ஏதே திரையா குணாக பத்னந்தி இது உத்தரேண அன்பயா இத வந்து அடுத்த இன்னும் அடுத்த ரெண்டு ஸ்லோகத்தை தாண்டி உங்களுக்கு மூணாவது ஸ்லோகத்துல அன்வயம் ஏற்படுறது நிர்குணமாக இருக்கக்கூடிய இந்த ஈஸ்வரனுக்கும் மூன்று குணங்களினால கட்டுப்படுத்தப்படுகிறார் கட்டுப்படுத்தப்பட்டு அவருக்கு வந்து ஒரு அஹ் இந்த மாதிரி எந்தெந்த நிலைமையிலன்னா இந்த மாதிரி ஒரு நிலைமையில அவருக்கு வந்து கட்டுப்படுறார் சர்க்க ஸ்திதி பிரளயம் அப்படிங்கிற ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு குணங்கள் அவரோட சேர்ந்து இந்த மாதிரி அவர் வந்து வேலையை செய்யறாரு கதம் பூதாகர் தேனைவ சுவாதந்திரயேண ஸ்தித்தியாதி அர்த்தம் மாயையா கிரஹீதாஹா இத நம்மளால வேணும்ங்கறச்சே நம்ம சப் சத்துவ பிரதானமா எடுத்துக்க முடியுமோ முடியாது நமக்கு வேணுங்கர்ச்சே நம்ம வந்து தம பிரதானமா எடுத்துக்கலாமா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு சக்தி நமக்கு கிடையாது சர்வசக்தித்துவம் சக்தித்துவம் கிடையாது கீச்சித் சக்திதான் இந்த ஜீவனுக்கு வேற சந்த ஈஸ்வரனுக்கு அந்தந்த சமயத்துக்கு ஏத்த மாதிரி அந்த ஒரு பர்டிகுலர் குணத்தை மாத்திரம் எடுத்து அந்த ஒரு பர்டிகுலர் காரியத்தை மாத்திரம் பண்ண முடியும் அது வந்து அவருடைய ஒரு சுதந்திரம் இருக்கிறதுனால அந்த சுவாதந்திரியேன அவருக்கு அந்த ஒரு ஒரு விரீடம் இருக்கிறதுனால அதை வச்சுட்டு அவர் பண்றார் ஹம் சத்துவம் ரஜஸ் தமயிதி நிர்குணசிய திரையகா குணாகா சர்க்க நிரோதேஷு மாயையா விபுவாக சர்வவியாபியாக இருக்கக்கூடிய நிர்குணமாக இருக்கக்கூடிய அந்த பகவான் மூன்று குணங்களை மாயை மாயினால் மூன்று குணங்களை எடுத்துக்கொள்கிறார் கொஞ்சம் மாயாங்கிறத விட உங்களுக்கு வந்து மாயா ஆனா அந்த மாயைக்கு வசமா ஆகல கரெக்ட் அந்த தான் பத்னந்தி கம் பத்னந்தி ஈஸ்வரமே அந்த உங்களுக்கு வந்து ஈஸ்வரம் பத்னந்தி தான் அதாவது பத்னந்தி நாட் இன் த சென்ஸ் ஆஃப் ஜீவன்ங்கிற

மாயையாத்தவை எடுத்துக்கொள்ளப்பட்டன அடுத்ததுவே திரவியாக பத்னந்தி நித்தியதா முக்தம் மாயினம் புருஷம் உங்களுக்கு வந்து முக்தனாக இருந்த பொழுதிலும் அந்த மாயி மாயையுடன் கூடின புருஷனை இந்த குணங்கள் பத்னந்தி நமக்கு வந்து உங்களுக்கு ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஜீவனுடைய அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய ஆத்மாவுக்கும் ஈஸ்வரனுக்கு அதிஷ்டான பூதமாக இருக்கக்கூடிய அந்த பிரம்மனுக்கும் வித்தியாசம் கிடையாது உங்களுக்கு இட் இஸ் ரிஃப்ளெக்ஷன்ங்கிறோம் பிரதிபிம்பம்ங்கிறோம் இல்லைன்னா அவச்சேதகம்ங்கிறோம் ரெண்டு வாதங்கள் உங்களுக்கு இருக்கு எப்படி அதுல வந்து நான் டிஃபரெண்ட அப்படிங்கிறதுல இங்க வந்து மாயையுடன் கூடினவனாக அந்த புருஷன் இருக்கும் பொழுது இந்த குணங்கள் அவனை வந்து ஒவ்வொரு விஷயத்துல கட்டுப்படுத்துறது கர்த்தாவாக பார்க்கறோம் காரியமாக ஒரு விஷயங்களை பார்க்கறோம் கரணமா காரணமாக ஒரு விஷயத்தை பார்க்கறோம் கர்த்தாவாக ஒரு விஷயத்தை பார்க்கறோம் என்னத்தினால திரவியம் ஞானம் கிரியா ஆசிரியம் இப்ப மாயை வந்து மூணு குணங்களை எடுத்துன்றது மூணு குணங்களை எடுக்கும் பொழுது அதுல இருந்து வரக்கூடிய மாறுதலைகள் இப்ப என்ன ஆறுதுன்னா திரவியம் குணம் கிரியா இவைகளுக்கு ஆசிரிய பூதமாக ஆயிடுறது அந்த மு குணங்கள் ஆஹ் சோ திரவியம் கருத்து பஞ்ச மகாபூதானி ஞானமுங்கிறதுனால தேவதைகள் கிரியாங்கிறதுனால இந்திரியங்கள் சோ உங்களுக்கு வந்து ஆத்மான வெறுமனை இருக்கும் பொழுது நமக்கு ப்ராப்ளம் இல்ல ரெண்டு பேர்ல எல்லாம் நீங்க வந்து எடுத்துட்டே வாங்க முதல்ல வந்து ஜீவனுங்கிற இடத்துல ஆத்மஸ்வரூபத்தோட உங்களுக்கு வந்து ஒரு சின்ன உங்களுக்கு ஆத்மா ஒண்ணு சேர்றது அந்த அஜானம்ங்கிறது சேர்றது அந்த அக்ஞானம் சேரும் பொழுது உங்களுக்கு வந்து திரவியம் ஞானம் கிரியான்னு அத்தியாத்மம் அதிதெய்வத்தம் அதுக்கப்புறம் அதிபூதம்னு மூணு சொல்ல போறாரு இந்த ஸ்லோகம் வந்து ஒரு ரொம்ப அவர் எந்த ஆங்கிள்ல பேசுறாருங்கிறது கொஞ்சம் டஃப்பா இருக்கும் நம்ம ஒரு ஒரு ஆங்கிள் பார்த்துட்டோம் அதுக்கப்புறம் இந்த ஸ்லோகத்தை முழுமையா பார்ப்போம் சோ வந்து முதல்ல ஜீவன் இருக்கான் அந்த ஜீவனுக்கு ஒரு அஜானமுங்கிறது சேரும் பொழுது அந்த ஒரு மாயா சேரும் பொழுது அவனுக்கு அந்த திரவியம்ங்கறச்சே வெளியில இருக்கக்கூடிய கோலகம் அதாவது ஸ்தூல சரீரம் அதுதான் திரவியம் அதுக்கப்புறம் வந்து ஞானம் சொன்னோம்னா இந்திரியங்கள் ஞானம்ங்கிறது தேவதா அந்த கோலக்கம் மாத்திரம் உங்களுக்கு வந்து பங்கன் ஆகாது அந்த இந்திரியத்தையும் அந்த கோலகத்தையும் உங்களுக்கு வந்து கனெக்ட் பண்றதுக்கு உண்டான தேவதை தான் ஞானம் உம் அதுக்கப்புறம் இந்திரியம் சோ வெறும்ப இந்த கண்ணுங்கிறது மாத்திரம் இருந்ததுன்னா உங்களுக்கு பார்க்க முடியாது அந்த கண்ணுக்கு வந்து ஒரு இந்திரிய சக்திங்கிறது இருக்கணும் ஏன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடியதுதான் இந்திரிய சக்தி இப்ப காது தான் இன்னும் ஈஸியர் கண்ணுன்னா நமக்கு வந்து சட்டுன்னு புரியாது காது எடுத்துட்டோம்னா இந்த வெளியில இருக்கக்கூடிய அந்த அந்த அவுட்டர் ஸ்கின் இருக்கே அதை எடுத்துட்டோம் வச்சுக்கோங்கல அந்த கார்டிலேஜ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டா கூட நமக்கு வந்து கேட்கும் சக்தி போகல கேட்கும் சக்தி அப்போ உள்ள இருக்கு வெளியில இருக்கக்கூடிய கோலக்கம்ங்கிறது தான் உங்களுக்கு திரவியம் தி அவுட்டர் ஷெல் அத தான் அந்த அவுட்டர் ஷெல் இஸ் திரவியம் அதுக்கப்புறம் நமக்கு வந்து செயல்படுத்துவது எது நமக்கு வந்து கேட்கும் சக்தியை கொடுக்கிறதுன்னா அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு இந்திரியம் அது கிரியா இது ரெண்டுத்தையும் கனெக்ட் பண்ணி நமக்கு வந்து வர்றது வந்து என்னன்னா இது எல்லாமே இருக்கும் ஒரு சவத்துக்கும் இருக்கு ஒரு ஒரு கார்ப்ஸுக்கும் இதெல்லாம் இருக்கு ஆனா அதுல வந்து சைதன்யம்ங்கிறது பிரேரகமா இருக்கிற காரணத்தினால உங்களுக்கு வந்து நடக்கிறதுங்கிறது அந்த சைதன்யம் பல தேவதைகளாக ஒவ்வொரு இந்திரியங்களுடைய ஒரு தேவதையா மாறுறது

இப்ப நம்ம சித்தம் மனஸ் புத்திங்கிற மோனோ அதுல என்னவா இருக்கும் அந்த அது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கக்கூடிய அந்த சைதன்ய ஸ்வரூபத்தை தான் நம்ம சொல்ல முடியும் மனசு இருக்கட்டும் சித்தம் இருக்கட்டும் புத்தி இருக்கட்டும் எல்லாம் என்ன இருந்தாலுமே உங்களுக்கு வந்து ஏதாந்த பரிபாஷால சொல்லுவார் இந்த உங்களுக்கு மனசு துவாரா உங்களுக்கு இந்திரிய துவாரா வெளியில போய் அந்த ஒரு பதார்த்த ஆகாரமாக ஆனாதான் அதுல வந்து சைத்தன்யம் பிரதிபலிச்சாதான் உங்களுக்கு அது விஷயமா ஆக போறது ஞானமாக அப்ப இந்த தேவதான்னு எடுக்கும் பொழுது பிரேரக தேவதாவா நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே உம் அதுதான் இத வந்து இப்போ இந்த இந்த திரவியம் ஞானம் கிரியா இது எல்லாமே இப்போ எந்த விதத்துல இது எல்லாமே மாயைதான் சோ மாயா உங்களுக்கு இந்த மூன்றாக பரிணமிக்கிறது திரவியம் ஞானம் கிரியானு இது திரவியம் ஞானம் கிரியான்னு சொல்லும் பொழுது இந்த சைதன்யத்துக்கு என்னென்ன பேரு வந்துடுறதுன்னா காரியத்துவம் காரணத்துவம் கர்த்தித்வம்ங்கிற பேரு வருது சோ சைத்தன்யம் சைத்தன்யத்துக்கு ஸ்தூல சரீரம்னு ஒண்ணு சொல்றோம் அதுதான் காரியம் சோ அது அதிபூதம் அடுத்தது வந்து காரணம்னு சொல்லும் பொழுது இது அத்தியாத்மம் இது வந்து உங்களுக்கு இந்திரியங்கள் இந்திரியங்கள் காரணமா ஆயிடுறது அதுக்கப்புறம் கர்த்தான்னு சொல்றோம் இந்த சைத்தன்யத்தை இந்திரியமாக அதை பார்க்கும் பொழுது நம்ம அதை காரணம்னு சொல்றோம் அதுக்கப்புறம் இந்த விஷயங்களை நம்ம வந்து கிரகிக்கும் பொழுது நான் தான் கர்த்தான்னு நம்ம அந்த ஆத்மாவுக்கு போடக்கூடிய ஒரு சூப்பர் இம்போசிஷன்ஸ் புரியுறதா சிம் ரொம்ப சிம்பிளா வந்து என்னவோ ஒரு ஸ்லோகத்துல சொன்ன மாதிரி இருக்கு அப்படி இல்லை இதுல அதுதான் ப்ராப்ளமே நமக்கு திரவிய கர்ம கிரியா ஆசிரியாகா குணாகா மாயையினுடைய குணங்களானவை திரவியம் ஞானம் கிரியை இவைகளில் ஆசிரயித்துக் கொண்டிருக்கிறது இவை இதுக்கு ஆசிரியமாக இருக்கக்கூடிய குணங்கள் சரியா சோ திரவியம் இந்திரியம் கோலகம் அதுக்கப்புறம் தேவத்தை இவைகளுக்கு ஆசிரியமாக இந்த குணங்கள் இருக்கு இந்த குணங்கள் ஆசிரியமாக இருந்துட்டு இப்ப இந்த மாயினம் முக்தம் புருஷம் காரியத்துவே காரணத்துவே கர்த்தத்வே பத்னந்தி அப்படின்னு வருது சோ காரியத்துவே காரியமாக இருக்கும் தன்மையில் இது வந்து கட்டுப்படுத்துறது அதுக்கப்புறம் காரணமாக இருக்கும் தன்மையில் வந்து கட்டுப்படுத்துறது அந்த யார மாயின மாயா ஸ்வரூபியாக இருக்கக்கூடிய அந்த ஆத்மஸ்வரூபத்தை அது முக்தம் அது சதா நித்திய முக்தமாக இருந்தா கூட அந்த சைதன்யத்தை காரியத்துவே பத்னாதி காரணத்துவே பத்னாதி கருத்துவே பத்னாதி சரியா இந்த குணங்கள் நித்தியல்

மாயையில இருக்கக்கூடிய குணங்கள் வந்து திரவிய ஞான க்ரியாஹா ஆர் மாயையில இருக்கக்கூடிய குணங்கள் சத்வராஜஸ்தமஸ் அதனுடைய ஒரு பரிணாமத்துனால உங்களுக்கு திரவியம் ஞானம் கிரியாங்கிறது வருது இந்த திரவிய கிரியா ஞானத்தினால சைதன்யத்துல இருக்கக்கூடிய ஏற்றப்பட்ட குணங்கள் த குணாஸ் தெட் ஆர் பியிங் சூப்பர் இம்போஸ் ஆன் த சைதன்யம் ஆர் காரியத்துவம் காரணத்துவம் கருத்தருக்கு சரியா ஆஹ் ஆனா இது எல்லாம் எதுவுமே கிடையாதுங்க பகவான் இடத்துல இப்ப இதே வந்து உங்களுக்கு அஹ் தது ஆசிரியாக தேசாம் காரண பூத்தாக தத்தது அபிமானியான பத்னந்தின்னு வேற அவர் மாட்டுக்கு ரொம்ப சிம்பிளா சொல்லிடுறார் ஆஹ் இதுல இவ்வளவு விஷயங்கள் இருக்கு ஆஹ் நித்தியதாங்கிறதுக்கு வந்து சர்வதான்னு அர்த்தம் நித்தியதா முக்தம் மாயினம் புருஷம் சோ ஒரு தடவை திருப்பியும் ஜஸ்ட் அன்வையன் சொல்லிடுறேன் அதாவது இந்த மாயையில இருக்கக்கூடிய குணங்களை பத்தி இங்க சொல்லிட்டு வர்றார் அதுல காரண கர்த்தத்வே காரிய காரண அதி பௌதிகம் அத்தியாத்மம் அண்ட் ஆதி தெய்வீகம் என்ற தன்மைகள் இந்த ஆத்யாத்மிகம் ஆதிதெய்விகம் ஆதி பௌத்திகம்ங்கிறது தாபத்திரயத்தை வச்சுட்டு தாபத்திரயத்துக்கு பேஸ் தான் இது ஆனா அந்த ஐடியாவை இங்க கொண்டு வந்தோம்னா நமக்கு வந்து அப்புறம் புரியறது கஷ்டம் அதனால ஆதி பௌத்திகம்ங்கறச்சு ம பல பூதங்களுக்கு ஆசிரியமாக இருக்கும் தன்மை காரியத்துக்கு ஆசிரியமாக இருக்கும் தன்மை காரணத்துக்கு ஆசிரியமாக இருக்கும் தன்மை அதுக்கப்புறம் இது கிரியாவுக்கு ஆசிரியமாக இருக்கும் தன்மை சாரி கர்த்தாவாக ஆசிரியமாக இருக்கும் தன்மை இது மூன்று உங்களுக்கு வந்து பத்னந்தி இந்த குணங்கள் உங்களுக்கு ஒரு மாயினம் மாயையுடன் கூடின இந்த ஜீவனை கட்டுப்படுத்துறது அதனாலதான் உங்களுக்கு ஈஸ்வரனுக்கும் மாயைக்கும் இது ஜீவனுக்கும் உண்டான வித்தியாசம் இந்த ஸ்லோகம் வந்து ஜீவனை எப்படி கட்டுப்படுத்துறதுன்னு சொல்றார் ஸ்லோகத்துல ஈஸ்வரனுக்கு சொன்னார் இந்த இடத்துல வந்து ஜீவனுக்கு பகவான் த்ரிபிஹி ஏபிஹி அதோக்ஷா ஸ்வலக்ஷித ஸ்வலக்ஷித கதிகி அல்லது சு அலக்ஷித கதிகி ரெண்டாகவும் இங்க பிரிச்சுக்கலாம் ஆஹ் பிரம்மன்னு சர்வேஷாம் மமஜ ஈஸ்வரா பகவான் பகவான் அந்த அவர் எப்படின்னா கட்டுப்படுத்தப்பட்டவராக அந்த ஒரு ஆத்மாவை கர்த்தாவாகவும் கர்த்தத்வம் போக்திருவம் பிரமாத்திருவம்ங்கிற பல விஷயங்கள் அவர் பேர்ல நம்ம இம்போஸ் பண்ணி பாக்குறோமோ சஹா ஏஷகா பகவான் அவர் தான் எனக்கு வந்து பிரேரகனாகவும் இருக்கார் அந்த பகவான் லிங்கைஹி ஏபிஹி த்ரிபிகி லிங்கைஹி இந்த மூன்று குணங்களினால் சோ இந்த லிங்கைஹிங்கிறதுக்கு வந்து குணைஹின்னு சொல்ற ஏபிஹி குணைஹி லிங்கைஹி ஜீவானாம் ஆவரகைஹி உபாதிபிஹி ஜீவனுக்கு ஆவரணமாக இருக்கக்கூடிய ஆவரணக்கம்னா போர்வை கவரி ஜீவன வந்து மூடரா மாதிரி இருக்கக்கூடிய அந்த உபாதி இருக்கு உபாதிங்கிறது லிமிட்டிங் அட்ஜென்ட் உங்களுக்கு இந்த குணங்கள்னால அப்படியே கட்டுப்படுத்தப்பட்டு ஒரு லிமிட் பண்ணப்பட்ட ஒரு ஜீவன் அந்த ஆவரண கைகி சகா பகவான் அதோக்ஷா சு அலக்ஷித கதிகி நன்கு அவருடைய சுஷ்டு அலக்ஷிதா கதிகி தத்துவம் எஸ் சகா அவருடைய கதியானது போக்கானது நன்கு பார்க்கப்படாமல் இருக்கக்கூடியவராக இருக்கார் அந்த பகவான் சு ச ஏஷஹா பகவானுங்க அந்த வசிய மாயா வஷ்யமாயா யாருடைய கொண்டவரான அந்த அவருடைய போக்கு என்னன்னு தெரியாமல் இருக்கக்கூடியவர் சர்வேஷாம் மமச்ச ஈஸ்வரஹா எல்லாருக்கும் எவ்வாறு ஈஸ்வரனாக இருக்காரோ அதே போல மம பிரம்மாவான சதுர்முக பிரம்மாவான சிருஷ்டி செய்யக்கூடிய பிரம்மாவுக்கும் ஈஸ்வரனாக இருக்கிறார் ஓகே இதுல அதோக்ஷஹஹான்னு ஒரு பதம் இருக்கு அதோக்ஷஹஹஹ அக்ஷ அக்ஷாணி அதாவது உம் அஹ் அதஹா அக்ஷாணி எஸ்யசஹா முதல்ல பதம் பண்ணிக்கணும் அதஹா அக்ஷாணி எஸ்யசஹானா யாருடைய அக்ஷாணி இந்திரியங்களானவை அதஹா உள்நோக்கின பார்வைகளாக இருக்கிறோம் சோ அந்தமுக சமாராத்யா பகிர்முகாங்கிற அந்தர்முக சமாராத்யா நமக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஒரு அந்தர்முகமாக அந்த இந்திரியங்களை எவன் எடுக்கிறானோ அவனுக்கு அதோக்ஷான்னு பேரு அதோக்ஷே அதோக்ஷிய மனசி ஜாயத்தே இது அதோக்ஷா யாருடைய மனசு யாருடைய இந்திரியங்கள் உள்நோக்கின பார்வையுடன் கூடினதாக இருக்கோ அந்த ஒரு நியமி அந்த ஒரு யோகியினுடைய மனசுல ரொம்ப சுலபமா அவர் வந்து பிரகாசிக்கிறார் அப்படின்னு பகவானுக்கு அதோக்ஷஹான்னு பேரு உம் சோ அதோக்சஹஹா சஹா அதனால சு அலக்ஷிதா கதிகரிச்சு வெளியில பகிர்முகமா இருந்ததுன்னா அவருடைய கதி போக்குங்கிறது கஷ்டம் கண்டுபிடிக்கிறது அதோக்ஷஜா சஹா இத்தி காரணாது சு அலக்ஷித கதி அவருடைய போக்கு இது அப்படியே வந்து நம்ம லல்தாசஸ் அந்தர்முக சமாராபியா பகிர்முக சுர்லபா வெரி டிஃபிகல் டு வெளி வெளிமுறமா நம்மளுடைய இந்திரியங்கள் இருந்ததுன்னா ச ஏஷ பகவான் ஏபிஹி த்ரிபிஹி லிங்கைஹி ச ஏஷஹா பகவான் அதோக்ஷஹஹ் இந்த ஹே பிரம்மன்னுங்கிறது நாரதரை பார்த்து கூப்பிட்டு சொல்றார் ஏ நாரத அந்த பகவான் இப்ப நான் இதுவரைக்கும் சொன்ன அந்த பகவான் இருந்தாரே அவர்தான் வந்து மனசுல பிரகாசிக்கிறார் உள்நோக்கின பார்வையுடன் இருப்பவருக்கு மனசுல பிரகாசிக்க கூடியவர் அவருடைய போக்கு என்னன்னு யாருக்குமே தெரியாது இந்த மூன்று குணங்களினால் அவருடைய போக்கு தெரியாது சோ ஏபிகி திரிபிகி லிங்கைகி சு அலக்ஷிதா கதிகி சஹா பகவான் சர்வேஷாம் மமாச்ச ஈஸ்வரஹா எல்லோருக்கும் எனக்கும் ஈஸ்வரனாக இருக்கார் சோ பிரேரகன் யாருங்கிறது புரிஞ்சுடுறது இங்கே உம் காலம் கர்ம ஸ்வபாவஞ்ச மாயேஷா மாயையா ஸ்வயா ஆத்மன் எதிர்ச்சையா பிராப்தம் விபுபூஷு உபாததே பலவாறாக அவர் ஆகணும்னு தீர்மானம் பண்ணத்தினால நமக்கு வந்து இந்த மாதிரி அவர் எதிர்ச்சையா காலம் கர்ம ஸ்வபாவம் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு அவர் வந்து அஹ் ஒரு பலவாராக சிருஷ்டிங்கிறத ஆரம்பிக்கிறார் சிருஷ்டி கிரமத்தை தன்னுடைய மாயையினால் எதிர்ச்சையா எதேச்சையாக அவருக்கு வந்து அதாவது ஒரு ஒரு நாட் வித் பர்பஸ்ங்கிறது கிடையாது சத்தப்போ தப்பியத்தை அவர் சும்மா லீலையா இது எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றார் அதனால எதிர்ச்சையாங்கிறச்சு தற்செயலாக ஏதோ ஒரு காரணமாக அப்படின்னு அதுல ஒன்னும் பரமேஸ்வரன் தபஸுக்கு சொல்றச்சே கேனாபிகாமே தபஸ ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் கொண்டாருங்கிற மாதிரி இங்க எதிர்ச்சையாங்கறத தற்செயலாக எடுத்துக்கிறோம் உம் சோ மாயேஷா மாயை தன் வசத்தில் வைத்திருப்பவர் சோ மாயைக்கு ஈசனாக இருக்கக்கூடியவர் மாயேஷா ஸ்வயா மாயையா தன்னுடைய மாயையினால் ஆஹ் விபுபூஷு விபுபூஷு விவிதம் பவிதும் இச்சன்னு புபூஷுங்கிறச்சேயே பவித்தும் இச்சா இச்சா அஸ்தி இச்சன்னு இச்சு அதே விவிதம் பகுசியாம் விபுங்கும் நான் வந்து ஆவே அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணிக்கிறாரு அது வந்து இங்க ஒரே பதம் விபுபூஷு அப்படிங்கிறார் சோ பலதாக நான் இருப்பதற்கு ஆசைப்பட்டு கொண்டு அந்த பகவான் மாயேஷா ஸ்வயா மாயையா தன்னுடைய மாயையினால் ஆத்மன் பல தடவை முன்னாடி பார்த்திருக்கோம் ஆத்மன்னு போட்டிருந்தா கூட அத ஆத்மனின்னு நம்ம வந்து சப்தமியில எடுத்துக்கணும் ஆத்மனி தன்னிடத்திலேயே அதிஷ்டான அந்த ஆத்மாவே இருக்கு எங்க அவர் சிருஷ்டி பண்ணார்னா வெளியில எங்கேயோ கிடையாது ஏன்னா அந்த ஒரு ஆப்ஜெக்ட் தவிர வேற எதுவுமே கிடையாதே அதனால அவர் சிருஷ்டி பண்ணணும்னா கூட தன்னிடத்தில் தான் செய்ய முடியும் அதனால அந்த ஆத்மனியே ஆத்மனி எதிர்ச்சையா தற்செயலாக பிராப்தம் உபாததே பிராப்தம் என்னென்னலாம் வந்ததுன்னா பிராப்தம் காலம் கர்ம ஸ்வபாவம் பிராப்தம் எது தது உபாததே அதை சிருஷ்டி காரணமாக சுவீகரித்துக் கொண்டார் உம் எதிர்ச்சையா பிராப்தம் தற்செயலாக வந்தது காலம் கர்ம ஸ்வபாவம் இது மூணுமே காலம்ங்கிறதுக்கு இங்க அஹ் கர்மாங்கிறதுக்கு ஜீவ அதிருஷ்டம் காலம்ங்கிறது நமக்கு தெரியும் டைம் ஃபேக்டர் அந்த டைம் ஃபேக்டர் இருக்கு அதுக்கப்புறம் ஸ்வாவம்ங்கிறது நேச்சர் ஒவ்வொரு பதார்த்தத்துக்கும் ஒவ்வொரு நேச்சருங்கிறது இருக்கும் பரிணாமம் அந்தந்த நேச்சருக்கு ஏத்த மாதிரி பரிணாமம்ங்கிறது ஏற்பட போகுது கர்மாங்கிறது ஜீவனுடைய அதிர்ஷ்டம்னு சொல்றோம் அந்த கர்மா வசமாக தான் அந்த ஜீவனுக்கு ஒரு ஜென்மாங்கிறது ஏற்படுது ஜென்மாவுக்கு காரணமாக இருக்கக்கூடியது கர்மா காலம் இந்த சிருஷ்டிக்கு உண்டான காலம் ஸ்வபாவ்கிறது அந்தந்த ஒரு பர்டிகுலர் ஜீவராசியனுடைய ஒரு நேச்சர் அதை சொல்றார் அல்லது அந்த குணங்களினுடைய ஒரு நேச்சர் சொல்லலாம் இப்ப ஒவ்வொன்னா எப்படி தன் அதிஷ்டான பூதமான ஆத்மா அதில் மாயேஷன் தானே அவர் மாயையினால் பலதாக ஆவதற்காக மூன்று சாமானை எடுத்துட்டாருங்க காலம் கர்ம சுவாவம் அப்படிங்கிற மூணு விஷயத்தை உபாததே ஏற்றுக்கொண்டார் இப்ப இந்த மூணு விஷயத்தை வச்சிருந்துதான் சிருஷ்டிங்கிறது ஆரம்பிக்க போறது காலா குணவியதிகரகா பரிணாமகா சுவாவதா கர்மனகா ஜன்ம மகதா புருஷ அதிஷ்டிதாது அபூத் காலத்திலே இருந்து உங்களுக்கு குணங்களினுடைய ஒரு க்ஷோபம் குணங்கள் வந்து ஏன்னா குணங்கள் அப்படியே தனித்தனியாக பாக்கெட்ல நின்றுட்டு இருந்ததுன்னா உங்களுக்கு ஒரு சிருஷ்டியும் ஏற்பட போறது இல்ல இந்த இது மாதிரி கெமிஸ்ட்ரி லேப்ல எல்லாத்தையும் தனித்தனியா வைக்கிற மாதிரி இருக்கும் அது ஒண்ணுத்த ஒரு சால்ட்ல ஒரு ஆசிட தூக்கி போட்டாதான் நமக்கு வந்து அதனுடைய ரியாக்சன் புரிய போறது அந்த மாதிரி இங்க சத்துவம் ரசசு தமசுன்னு தனித்தனியா நின்னுட்டு இருந்ததுன்னா பிரயோஜனம் இல்லை கால வசாத்து அங்க குணானா வியதிகரகா ஜாயத்தையே ஒரு கலப்படம் ஏற்படுறது கலப்படம் ஏறும் பொழுது ஏ ஆகும் பொழுது ஸ்வபாவதா பரிணாமம் அந்த ஸ்வபாவத்தினால அந்த ஒரு கலப்படத்தினுடைய மாறுதல்ங்கிறது ஏற்படுறது அதுக்கப்புறம் ஜென்ம மகத்து மகத்தத்துவத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் எப்படி ஏற்படுறதுன்னா கர்மாவனால இந்த மகத்தத்துவத்தினுடைய ஒரு ஜன்மா அந்த ஒரு பரிணாமத்திலிருந்து ஏற்படுறது சோ மாயையில இருந்து பிரகிருத்தில இருந்து சாங்கியத்துல பொறுத்தவரையில் உங்களுக்கு வந்து பிரகிருதி தனியா பங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு புருஷன் அப்படியே வந்து இந்த சொல்லுவான் நம்ம தமிழ்ல இடிச்ச வழி மாதிரி இருக்கான்னு சொல்லுவோம் அந்த மாதிரி வந்து அந்த புருஷன் அப்படியே உட்கார்ந்துருப்பாரு அவருக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை அங்க அந்த புருஷன் வேற பிரகிருதி வேறன்னு புரிஞ்சுட்டா சாங்கியத்துல வந்து உங்களுக்கு மோட்சம் பிராப்ளமே கிடையாது இங்க நமக்கு அது இல்ல புருஷ அதிஷ்டிதாது காலாது குணவியரா புருஷ அதிஷ்டிதாதுவபாவத பரிணாமஹா புருஷ அதிஷ்டிதாது கர்மனஹா ஜன்ம மகதா ஜென்ம இப்படிதான் ஒவ்வொன்னுத்தையும் அதை கொண்டு வந்து சேர்த்துக்கணும் நம்ம ஏன்னா புருஷன் அங்க வந்து புருஷனுங்கிறது ஆத்மஸ்வரூபம் ஆத்மஸ்வரூபம் அதிஷ்டானபூதமாக இருந்து கொண்டு அதில் இருக்கக்கூடிய காலமானது காலத்திலிருந்து குணவியரக குணத்தினுடைய சேர்க்கை க்ஷோபகாங்கிறார் சாமிய தியாக அந்த ஒப்பாக இருக்கும் தன்மை அந்த ஈக்வாலிட்டிங்கிறத விட்டு சத்துவம் சத்வம் ரஜ்தமில ஒரு ஏத்த குறைச்சல் ஏற்படுறது அப்பதான் உங்களுக்கு சிருஷ்டி ஏற்பட முடியும் அதுக்கப்புறம் அந்த புருஷ அதிஷ்டிதாது ஸ்வபாவதா புருஷனை அதிஷ்டானமாக வைத்து கொண்டிருக்கும் ஸ்வபாவம் முன்னாடி எடுத்துட்டாரோ இல்லையோ காலம் கர்மா சுவபாவம்னு ரெண்டு அந்த ஸ்வபாவத்திலிருந்துதான் பரிணாமம்ங்கிறது ஏற்படுறது ரூபாந்தர ஆபத்தி வேறு ஒரு உருவமானது மாறுறது அந்த அந்த நம்ம பிரகிருதிச்சே இருந்து மகத்தத்துவம் ஏற்பட்டது மகத்தத்துவத்தில இருந்து இருந்து புத்தி புத்தியில பஞ்சபூதம் நம்ம போயிடுறோம் ஆனா அந்த பிரகிருதி மகத்துக்குள்ள இவர் இன்னும் டீடைல்டா அதை பிரிக்கிறார் அந்த பிரகிருதி டு மகத்துங்கிற அந்த ப்ராசஸ்லயே உங்களுக்கு வந்து காலம் கர்மா சுவாவம் மூணு ஆக்ட் ஆகுது அதுல எப்படி அந்த மூணும் ஆக்ட் ஆகுறதுன்னா அதுல ஃபர்ஸ்ட் காலம் வந்து குணங்களுக்கு நடுவுல ஒரு ஏற்ற குறைவை கொண்டு வருது ஸ்வபாவம் என்ன பண்றது அந்த குணங்களினுடைய ஒரு பரிணாமத்தை கொடுக்கிறது அதுக்கப்புறம் கர்மாவனால கர்மணகா புருஷ அதிஷ்டிதாது கர்மனகா புருஷனை அதிஷ்டானமாக வைத்துக் கொண்டிருக்கும் அந்த கர்மா கர்மாவிலிருந்து மகதகா ஜென்ம மகத்தத்துவத்தினுடைய ஒரு பிறப்பு அப்ப பிரகிருதி மகத்து அதுல இருக்கக்கூடிய த்ரீ ஸ்டேஜஸ் சொல்றான் வேற எதுல இருக்குன்னு தெரியல உம் பரிணாம குணவியர கர்மணோ ஜன்ம மகதா புருஷ அதிஷ்டிதாத் அபூத் அடுத்தது மகத்தில இருந்து என்னென்ன வரப்போறதுங்கிறத சொல்ல போறார் அடுத்தது ஆஹ் சாரி மகதா தூ விகுர்வாணாத் ரஜசத்துவ உபிதாத் தம பிரதான அபவத்து திரவிய ஞான கிரியா ஆத்மகா ஆஹ் ஓகே சோ இங்க வந்து எப்படின்னா மகத்தி மகதா மகத்தத்துவம் இருக்கு அந்த மகத்தாது மகத்தத்வாது விக்கிரியமானம்னு மாறுதல் த பாலு தயிரா மாறுறது அதுதான் மாறுதல் உம் அந்த அந்த மாதிரி மாறுதலை ஏற்படும் அந்த மகத்தத்துவம் அதுல வந்து ரஜ சத்துவ உபபிரம்ஹிதாது

இதனால் விருத்தி அடைந்த அந்த மகதா மகத் தத்துவம் இருக்கு அந்த மகத்தத்துவத்துல இப்ப வந்து சத்துவம் ரஜஸ் இது ரெண்டும் முதல்ல இருக்கு அதிலிருந்து அகங்காரம்ங்கிறது ஏற்படுறது ஆஹ் தப்புன்னு நினைக்கிறேன் இருங்கோ இருங்கோ ஆஹ் கிரியா ஜான சக்தித்வாத்து திரிகுணத்வே அப்படி ரஜ உபபிரம்வம் அகங்காரஸ்ய தூ அவ தம பிரதானத்துவம் அகங்கார அத்தாரக்காரியேஷு தாமசம் ஆகாஷாதிக்கம் ராஜசம் சாத்விகம் அல்பம் ஏவம் தது ததைவ தாமச ஆதிக்கம்ங்கிற சத்துவம் ரஜஸ் பிரதானமாக இருக்கும் பொழுது உங்களுக்கு ஈஸ்வரஸ்வரூபத்தை எடுத்துக்கணும் ஈஸ்வரஸ்வரூபத்துல வந்து சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய சைதன்யம் பிரதானமாக இருக்கக்கூடியதும் இருக்கும் அங்க ரஜஸும் சத்வமும் ஜாஸ்தி ஏன்னா ஈஸ்வரன் வந்து உங்களுக்கு ஆக்டிவிட்டி அவருக்கு வந்து கிரியை செய்யணுங்கிறதுனால அவர் வெறுப்புற பரபிரம்மஸ்வரூபமாக உட்கார்ந்துட்டு இருக்க முடியாதுங்கிறதுனால உங்களுக்கு வந்து பிரதானமா இருந்துட்டார் வெறும் சத்துவமா இருந்ததுனாலும் கஷ்டம் அதனாலதான் சத்துவ பிரதானமா இருக்கக்கூடிய பிரம்மா யோக நிலையிலேயே இருந்துட்டு இருக்கு வேற ரசனமா இருக்கக்கூடிய பகவான் உங்களுக்கு விஷ்ணு வந்து ஸ்திதி காரணமாக இருந்துட்டு அப்பப்போ ஒரு அவதாரத்தை எடுத்துட்டு இருக்கார் எதா எதாஹி தர்மசிய கிளானிர் பவதி வாரத்தான் அவர் அவதாரம் எடுத்துட்டு இருக்கார் அதனால சத்வம் ரஜஸ் இவை ரெண்டும் உபபிரம்ஹிதாத்து மகதா என்ன வெளியில வருதுன்னா அகங்காரமானது வெளியில வருது ரஜஸ் உபபிரம்மிதாது வர்த்திதாது இந்த சத்துவமும் ரஜஸ்னால போஷிக்கப்பட்ட மகத்தத்துவம் அந்த மகத்தத்துவத்தினுடைய ஒரு விகாரம் விகுருவானாது மகதா அந்த விகாரத்தை அடைந்த மகத்தத்துவத்திலிருந்து தம பிரதான திரவிய ஜான கிரியா ஆத்மகா அகங்கார அபவத் இந்த அகங்கார அடுத்த லைன்ல இருக்கிறது அதை இங்க சேர்த்துக்கணும் அதனால தான் இது வந்து அறகுறையோட்டிருக்காரு அகங்காரகாங்கிறது கீழே இருக்கிறது எடுத்திருக்காரு அகங்காரம் உண்டாகிறது பிரகிருதி மகத்து மகத்துல இருந்து அகங்காரம் உண்டாரு உம் அந்த அகங்காரம் எப்படி உண்டாருது தம பிரதானமான அகங்காரம் உண்டாருது திரவிய ஜான கிரியா ஆத்மகா திரவியம் மகாபூதங்கள் அதுக்கப்புறம் ஞானம் இந்திரியம் இந்திரியா அதிதேவத்தையான அதிதேவதைகள் தேவதைகள் ஞானம் இந்திரியங்கள் இவைகளை கொண்டதான தம தமோகுண ஆதிக்கியம் உடையதான ஒரு அகங்காரமானது உண்டாகிறது அதை உடையதான ஒரு அகங்காரம் அபவது அது உண்டாச்சு சஹா அகங்காரா இது புரோகா விகுர்வன் சமபூத் திரிதா த்ரிதா சமபூத் அந்த அகங்காரமானது மூன்றாக இப்போ மாறப்போறது சக அகங்காரா இருந்து வரக்கூடிய விஷயத்தை தான் சொல்றோம் அந்த அகங்காரம் அதுவும் ஒரு மாறுதலை அடைந்து விகுருவன்னு ரூபாந்தரம் கச்சன்னு வேறு ஒரு உருவத்தை அடைந்து அது வந்து இப்போ திரிதா அபூத் மூன்றாக மாறுகிறது இப்ப இதுல வியாக்கியானத்தை ஒரு தடவை பார்த்துடலாம் மகத்தத்வா விகுர்வானாது விக்ரயமானாது மகத்தத்துவமானது மாறுதலை அடையிறது அது வந்து விகாரம் அடையிறது சோ விகுர்வானாது மகத்தத்வாது தசியச்ச கிரியா ஞான சக்தித்வாது அந்த இதுக்கு வந்து அந்த மகத்தத்துவத்துக்கு கிரியா ஞானம் அப் கிரியாசக்தி ஞான சக்திங்கிறது ரெண்டும் இருக்கு இந்த ரெண்டும் உடையதாக இருக்கிறதுனால அந்த மகத்தத்துவத்துக்கு உங்களுக்கு வெறும் கிரியா ஞானம் இருக்கிறதுனால ரஜஸ் சத்வாபியாம் உபபிரம்மி தத்துவம் வெறும் ரஜஸும் சத்துவமும் மாத்திரம் இருக்கு ஏன்னா அகங்காரத்துலதான் உங்களுக்கு பிரதானத்துவம் இருக்கு அதனால மகத்தத்துவத்துல ரஜஸ் சத்வம் இவை இரண்டும் தான் இருக்கு சரியா அப்புறம் அகங்காரசியதூ ஆவரகத்வாது அகங்காரம்ங்கிறது ஆவரகம்னா இந்த சைதன்ய ஸ்வரூபத்தை உங்களுக்கு மூடுறது ஆவரண சக்தி விக்ஷேப சக்தின்னு ரெண்டு உண்டு அக்ஞானத்துக்கு வந்து அக்ஞன்யம் இருக்கு சைத்தன்யத்தை மறைக்கிறது அக்ஞானம்னு சொல்றோம் அக்ஞானத்துக்கு ரெண்டு சக்தி சக்தி விக்ஷேப சக்தி ஆவரண சக்தினா இருக்கிறத மூடுறது அவ்வளவுதான் விக்ஷேப சக்தினா இருக்கிறது மாறுதலா தெரியறது இதை இன் சிம்பிள் சொல்லணும்னா சப்ப சர்பத்தை வச்சு ரொம்ப அழகா சொல்லலாம் ஒரு கயிறு கடக்கு இருட்டுல அது அது இருக்குங்கிறது தெரியல அப்படின்னா இருட்டு அந்த கயரை மூடிடுத்து அவ்வளவுதான் அதனுடைய பிரசன்ஸ் நமக்கு தெரியல அது ஆவரணம் அது வெறும் மூடி இருக்கு கவரிங் அடுத்தது வந்து விக்ஷேப சக்தின்னு சொல்லும் பொழுது அந்த பாம்பா தெரியும் பொழுது உங்களுக்கு வேற ஒரு ஆபெக்டின் தத்புத்தி அதை கொண்டு வந்து வேற ஒரு விஷயத்தை நம்ம அங்க ஆரோபம் பண்ணி அது மாறுதலா தோன்றதுங்கிறது அது விக்ஷேபம் சைதன்யம் இன்னதுன்னு புரியலன்னா பிரச்சனை இல்லை கர்த்தத்வே அதுல போய் நம்ம கர்த்திருவத்தை ஆரோபம் பண்ணி சொல்லும் பொழுது அங்க விக்ஷேப சக்தி வந்துடுறது செயல்படுறது அதை இங்க வந்து எப்படி சொல்றாருன்னா அகங்காரம்ங்கிறது வெறும் ஆவரணக்கம் அவ்வளவுதான் ஆவரகத் தம பிரதானம் அது பிரதானமாக பிரதானமாக இருக்கு அந்த அகங்காரம் அதையேவ அகங்கார காரியேஷு அகங்காரத்திலிருந்து பின்னாடி வரக்கூடிய கிரமத்துல உங்களுக்கு வந்து தாமசம் ஆகாஷாதிக்கம் பகு ஆகாசம் முதலியவைகள் பஞ்சபூதங்கள் எல்லாம் சிருஷ்டி ஆகும்பொழுது அதுல உங்களுக்கு தம பிரதானம் ஜாஸ்தி தமசு தமோ குணம் ஜாஸ்தியா இருக்கு அந்த மகாபூதங்கள்லாம் ஆஸ் இட் கோஸ் ஃபர்தர் டவுன் இன் திருஷ்டி உங்களுக்கு தமோ குணம் ஜாஸ்தி ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த ஆபரணகத்துவம் இன்னும் ஜாஸ்தியா இருக்கு ஏதோ நம்ம வந்து சிம்பிளா ஒரு அது அதுதான் இந்த சுசுப்தி அவஸ்தையில சொல்றோம் த சிம்பிளிசிட்டி ஆஃப் இட் சொன்ன ஏன் அப்படி சொல்றோம்னா அஸ்வாப்சம் ந தவேதி அஸ்வாப்சம்ஷம்ங்கிறோம் அங்க வந்து உங்களுக்கு சக்தியினுடைய ஒரு ஒரு தெரியாது வெறும் ஆவரணத்துவம் தான் இடத்துல பட் அது போக 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 இன்னும் உங்களுக்கு வந்து ஜாஸ்தி ஆகிறது அதனால உங்களுக்கு வந்து தமசும் ஜாஸ்தி ஆகுது அந்த இடத்துல சோ தமசு ஜாஸ்தி ஆக யூ ஆர் டூல்டு மோர் இன் டு த வேர்ல்டு விஷயங்கள் அதனால ஆகாஷாதிகம்க்கு உங்களுக்கு இது இன்னும் ஜாஸ்தி சாத்விகம் எல்லாம் குறைச்சல் சாத்விகம் குணம் ஜாஸ்தியா இருந்ததுன்னா வெறும் அந்த சைதன்ய ஸ்வரூபத்தோட இருந்துருக்கும் அது சத்துவ பிரதானமா இருந்துட்டு இருக்கும் ஏவம் தத் உபாதிகேஷு ஜீவேஷு அப்படி ததைவ தாமசம் தாமச ஆதிக்கம் சோ தது உபாதிகரிச்சு அந்த 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 மூன்று குணங்களை உபாதியாக வைத்துக் கொண்டிருக்கும் ஜீவனுக்கும் இதை டிரான்ஸ்லேட் பண்ணும் சிருஷ்டிலையும் பெரிய அந்த அந்த பேர்லாம் போட்டுட்டே போகணும் சிருஷ்டிலையும் உங்களுக்கு வந்து பல வெரைட்டிஸ் வர வர உங்களுக்கு தமோ குணம் ஜாஸ்தி ஆகிறது அதே இங்க வந்து ஜீவனுக்கும் நம்ம வெறும் தன்னுள்ள உட்கார்ந்துட்டு அப்படியே ஒரு ஒரு சமாதியில தியான நிலையில இருந்துட்டு இருக்கும் பொழுது நமக்கு வந்து சத்துவ பிரதானமா இருக்கும் கொஞ்சம் ரஜஸ் பிரதானமா இருக்குமோ என்னமோ பிகாஸ் தெர் இஸ் அ மென்டல் ஆக்டிவிட்டி கோயிங் ஆன் ஆனா இந்த உலகத்துல ஒழல ஒழல விஷயங்கள் ஜாஸ்தி ஆக ஆக நமக்கு வந்து தமோ ஆதிக்கியம் தமசனுடைய ஆதிக்கம் ஜாஸ்தி ஆகிறது அந்த இடத்துல தத்தது உபாதி கேஷு அந்தந்த உபாதியை நமக்கு ஜாஸ்தி பொழுது தமசும் ஜாஸ்தி ஆகுது அண்ட் தி ஆவரணம் இஸ் பிகாஸ் வாட் இஸ் நான் ஆவரணம் தமஸ் பிரதானம் தான் உங்களுக்கு விக்ஷேபம்ங்கறது வந்து வெறும் தெர் ஆர் டு அஸ்பெக்ட்ஸ் ஆஃப் இட்டுன்னு வெறுமன ஆவரணக்கம் இல்லாத அதுக்கு அடுத்த லெவல்ல உங்களுக்கு வந்து விக்ஷேபம் ஆகுறதுங்குறேன் உம் நீங்க மகத்த தாண்டி வந்தாச்சுன்னாலே உங்களுக்கு தமஸ் ஜாஸ்தி ஆயிடுது கரெக்ட் பிகாஸ் தி மஹாபூதா நீ ஆமா ஆஹ்

சோ சா அஹங்காரோ விக்குவன் விக்குவன் ரூபாந்தரம் கச்சன் இப்போ அந்த அகங்காரத்துக்கு மூன்று வகைப்படுறது வைகாரிகைஜச தாமசாச்சிதா திரவியசக்தி கிரியாசக்தி ஜானசக்தி பிரபோ ஹே பிரபோ நாரதர் அட்ரஸ் பண்ணிட்டு அது பிரபோன்னு சொல்றச்சே போகிற உங்களுக்கு புரிஞ்சுக்க முடியும் அதனால சொல்றேங்கிறார் ஆஹ் என்னன்னா அந்த அகங்காரத்துக்கு மூன்று இது இருக்கு திரைவித்தியமாக வைகாரிகான சாத்விகா அகங்காரகா அகங்காரத்துல தம பிரதானம்னு தான் சொன்னாரே தவிர இட் இஸ் ஒன்லி தமஸ்ன்னு சொல்லல அப்போ அதுல சத்வமோ ராஜசமோ அல்பமா இருக்குன்னு சொல்றச்சே அந்த சாத்விக குணம் ஜாஸ்தியாக இருக்கும் பொழுது அதுக்கு வைகாரிகா அகங்காரகா சோ சாத்விக அகங்காராங்கிறத வந்து திரவிய சக்திஹி கிரியாசக்தி ஞான சக்திங்கிறத பிரதிலோமத்தினால எடுத்துக்கணும் இங்க பாத்தேன்னா அஹ் திரவியசக்தி ரித்தியாதீனி பிராத்திலோம்யேன திரையானாம் லட்சணானிங்கிற யூஸ்வலி யதாசங்க டூ அப்படி வரும் அப்படி இல்லை சோ வைகாரிகா அஹங்கார சத்வகுண பிரதானமாக இருக்கக்கூடிய அகங்காரம் இஸ் கால்ட் ஞானசக்திஹி ஆஹ் சாரி அஹ் ஞானசக்திஹி அடுத்தது தைஜசகான்னு சொல்றச்சே இது வந்து ரஜப் பிரதானமாக இருக்கக்கூடிய அகங்காரம் அதுக்குதான் கிரியாசக்திகின்னு பேரு அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய அகங்காரத்துக்கு திரவியசக்திகின்னு தப்பா சொல்றேன் போடுறேன்னா கிரியாசக்திஹி தைஜசம் அதுக்கப்புறம் தாமசகா திரவிய திரவியசக்திகி சரியா சோ வைகாரிகா அகங்காரா எத் விதா எந்த பேதத்தினால எந்த ஒரு அகங்காரத்தினுடைய பேதத்தினால வைகாரிகா சாத்விக அகங்காரா உங்களுக்கு ஞானசக்தி இதி ஆக்கியாத்தா ஆக்கியாத்த நம்ம சேர்த்துக்கிறோம் இச்சதே அப்படிங்கிற மாதிரி சோ அதுக்கப்புறம் திரவ்யே மகாபூத ஆக்கிய சக்தி எஸ்ய கிரியாசு இந்திரியேஷு சக்தி எஸ்ய ஞானேஷு வேதேஷு சக்தி எஸ்ய அப்படின்னு சொல்லி அந்த அகங்காரத்துக்கு வந்து ஒரு திரவியங்கள்ல ஒரு சக்தி வரணும் அப்படின்னு சொன்னோம்னா அது பிரதானமா இருக்கணும் மகாபூதங்கள்ல அதனுடைய ஒரு பிரசன்ஸ் பாக்கணும்னா நமக்கு வந்து அது தமஸ் பிரதானமா இருக்கும் ரஜ பிரதானமா இருந்ததுன்னா கிரியை அந்த கிரியைங்கிறது உங்களுக்கு இந்திரியங்களினுடைய சக்தி ஞானம்னு சொல்லும் பொழுது வேதங்கள் அல்லது எல்லா தேவதைகள் அதுக்கு அதிர்ஷ்டான பூதமான தேவதைகள் அதுல ஞான சக்திங்கு சொல்லும் பொழுது அந்த வைகாரிகா சாத்விகா அகங்காரா சோ வைகாரிகை செய்வா தாமசஸ் பிதா द्रव्यशक्तिः क्रियाशक्तिः ज्ञानशक्तिरिति प्रभोडर्कटो आगीषा यस्य वदने लक्ष्मीर्यस्य च वक्षसि यस्यास्ते हृदये संवित् तं प्रसिंहम् अहं भजे